श्रीमद्वेदान्तरामानुवेदि कृपयारञ्जनिन्यस्तभारम् तत्सम्प्राप्तागमान्तद्युदयमनुगणम् शिष्टदापूर्ण्यमद्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्प्रस्थम् श्रीवराहम् यदिवरमनगम् देशिजम् संश्रयामि श्रीमान् वेङ्कटमाचार्यकवितार्क्येसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा कृतिम् श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीम् श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्याम् साक्षाक्षमाम् करुणया कमलामिवान्याम् बोधहामणन्यशरणशरणम् प्रपद्ये शिलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णम् पारार्थ्यम् स्वम् श्रुतिसदशिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायाम् सृजनिखिलतम् या बलात्कृत्य भुङ्क्ते बोधः तस्यैनमिदमिदम् भूय एवास्तु भूयः अन्नवयल्बुदवयाण्डालरङ्गर्क् अन्नदिरुप्पावैपल्वदयम् इन्निशयाल् पाडित्तिरत्तान्निष्पामाणिपूमाणि चूडिक्कोडुत्तालै चोल्लु சூடிக்கொடுத்த சுடற்கொடியேதொல் பாகவை பாடியருளவல்லவள்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கென்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீஅப்பையான எம்பெருமான் தம் நடிகார்களிடத்தில் இருக்கக்கூடியதான ஒரு நெருகேது கிருபா கடாட்சத்தினாலே ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவி பிரபந்தத்திலே நாளொன்றுக்கு ஒரு பாசுரமாக அனுபவித்து வருகிறோம். இன்றைய தினம் ஏழாவது பாசுரம் கீசிகேசன்னங்கும். கீசிகேசன்னங்கம் மாணைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய்ப்பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கைவேர்த்து வாச நறுங்குழல்லாட்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திறவேலூர் எம்பாவாய். திருவாய்ப்பாடியிலே 500,000 பெண்கள் நோன்பு நோக்கிறார்கள். அதனால் அவர்கள் அணி அணியாக திரண்டு தங்களை பிரித்து கொண்டு தெருவிற்கு ஒரு அணியாக சென்று வராதவர்களை இழுத்து கொண்டு வருகிறார்கள். அப்படி நேற்றைய தினம் பகவத் அனுபவத்தில் புதியதாய் உள்ள ஒரு கோபிகையை பிள்ளா என்று எழுப்பி அழைத்து வந்தார்கள். இன்றைய தினம் மற்றொரு தெருவில் பகவானை அனுபவிக்க தெரிந்தும் பட்டும்படாமல் வராமல் இருக்கும் கோபிகையை அழைத்து வருகிறார்கள். முதல் கோபிகை எழுப்பும் பொழுது உஷக்காலத்தில் இருட்டு இருக்கும் பொழுதே விடியப் போகிறது என்பதை தெரியப்படுத்துவது போல் சில பட்சிகள் சப்திக்கும். அப்படிப்பட்டவைகளை புல்லும் சிலம்பினகான் என்று அடையாளமாக சொன்னார்கள். படிப்படியாக விடிந்து வருவதால் அதற்கு தகுந்தாற்போல் அடையாளங்களை சொல்லி அடுத்தடுத்த கோபிகைகளை எழுப்புகிறார்கள். இந்த பாசுரத்திலே ஆணைச்சாத்தன் என்றும் செம்போத்து என்று மலையாளத்தில் சொல்லக்கூடிய பறவைகள் ஒன்றோடொன்று இனிமையாக கலந்து பேசிக்கொள்வதை அடையாளமாக கூறுகிறார்கள். இவைகள் பேச்சு அவ்வக்த மதுரமாயிருந்ததாம். பறவைகளின் ஜந்துக்களின் பாஷை புரியாவிட்டாலும் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். கேகயராஜாவிற்கு இவைகளின் பாஷை தெரியும். அதனால் ஒரு சமயம் ஜந்துக்கள் பேசிக்கொள்வதை கேட்டு சிரித்ததாக ஸ்ரீமத் ராமாயணம் கூறுகிறது. இங்கே இந்த பட்சிகள் பொழுது விடிந்து விட்டது, இறை தேட வேண்டும், எங்கே போவது, யார் கூட்டில் இருக்கும் குஞ்சுகளை பார்த்து கொள்வது, எப்பொழுது திரும்பி வர வேண்டும் என்றெல்லாம் ஆணும் பெண்ணும் கலந்து பேசிக்கொண்டன. இது ஒரு கூட்டில் இல்லை, எங்கும் கலந்து பேசின. இப்படி ஆணும் பெண்ணும் பேசிக்கொண்டதில் ராமன் சீதையோடு பேசிக்கொண்டது போல இருந்தது என்று வால்மீகி பகவான் வர்ணிக்கிறார். வைதேகி ரமசே கச்சிதி சித்திரகூட்டே மயா சகா என்று. அவர்கள் நடுநிசையில் கூட பேசியிருக்கலாம் என்றால் கலந்தெங்கும் பேசிக்கொள்வது உன் காதில் விழவில்லையா என்கிறார்கள். அதற்கு பக்ஷி பாஷை எனக்கு தெரியாது என்று சொல்லாதே, கண்ணனோடு நாம் எப்போது சேரப்போகிறோம் என்ற ஆவல் இருந்தால் ஆணும் பெண்ணும் பேசக்கூடிய எந்த சத்தமாக இருந்தாலும் கேட்டவுடன் எழுந்திருக்க வேண்டும் என்கிறார். கீசிகீசன் அங்கும் மானை சாத்தன். இந்த கோபிகையை அழைக்கும் பொழுது பேய்ப்பெண்ணே என்று அழைக்கிறார். பேய்ப்பெண்ணே என்பது தத் விஷயத்திலும் ததியர் விஷயத்திலும் நன்று என்பதை நன்கு தெரிந்திருந்தும் பேசாமல் உறங்குகின்ற பெண்ணை எழுப்புகிறார்கள். அதற்கு தோழி, இன்னும் பொழுது விடியவில்லை, ஆனால் பொழுது விடிந்ததாக கூறும் நீங்கள் அல்லவோ பேய்ப்பெண்கள் என்கிறார்.
ஈசிகீசன் எங்கும் ஆணைச்சாத்தன் பட்சிகள் கீசு கீசு என்று பேசுகின்றனவே உன் காதில் விழவில்லையா? அவ்வக்த மதுரமான அனட்சர ரசமாக இருந்தாலும் எப்படி பேசுகின்றன தெரியுமா? ஒரு ஆணைச்சாத்தன் பேசினால் பொழுது விடிந்து விடுமா என்று கேட்கிறாள். ஆணைச்சாத்தன் கலந்து பேசின. கலந்து என்ன பேசின என்றான். இரவெல்லாம் நாம் ஒன்றாக இருந்தோம், பொழுது விடிந்து விட்டது, பிரிய போகிறோம் என்று பேசிக்கொண்டன என்கிறார். நிஸ்வனம் சக்கரவாகான நிசம்ய சகசாரினாம் புண்டரீக விசாலாட்சி கதமேசா பவிஷ்யதி. இணையாயிருக்கும் சக்கரவாக பட்சிகளின் ஒலியை கேட்டு தாமரை தடங்கன்னியான சீத்தை என்ன பாடுபடுவாளோ என்று வருத்தப்படுகிறான் ராமபிரான். சௌமித்ரே ஸ்ருணுவன்யானாம் வல்கு வியாகரதாம் ஸ்வனம் சம்பிரதிஷ்டா மகே காலகா பிரஸ்தானத்த பரந்தபா. லக்ஷ்மணா, காட்டிலுள்ள பிராணிகளின் சப்தங்களை கேள், நாம் சித்திரக்கூடத்திற்கு புறப்படும் காலம் வந்துவிட்டது, புறப்படுவோம் என்கிறான். பேச்சரவம் கேட்டிலையோ, பட்சிகள் கூவுவதற்கு முன்பாகவே பெருமானின் சன்னதில் திருமாளிகையில் வம்சாவளி பாடுவார் சத்தம் கேட்கவில்லையா? தும்புரு நாரதர் புகுந்த நரிவரம் தோன்றின நிரவியும் துளங்கொளி பரப்பி. அதற்கும் அவள் எழுந்திருக்கவில்லை. காசும் பிறப்பும் கலகலப்பகைவேற்பில்லி. இடச்சியர்கள் அச்சுத்தாலி ஆமைத்தாலி போன்ற பலவித ஆபரணங்களை அணிந்து கொண்டு தங்களுடைய அனுஷ்டானங்களை செய்து கொண்டிருக்கிறார். அரவூறு சுழாய் மலை தேய்க்கு மொழி. அதுபோல் இங்கு தயிரின் பெருமையும் அவர்களுடைய சௌகுமாரியத்தையும் கூறுகிறார்கள். கர்மாக்கள் ரெண்டு, நித்திய கர்மா காமிய கர்மா. காமிய கர்மமானது பலத்திற்காக பண்ணுவது, நித்திய கர்மாவில் எந்த பலனும் கிடையாது. அகரகர் சந்தியாமுபாசித. ஆனால் நித்திய கர்மாவை அவசியம் அனுஷ்டிக்க வேண்டும். அதுபோல் இவர்களும் தயிர் கடைவது நித்திய கர்மா ஆகியாலே அலங்காரம் செய்து கொண்டு தயிர் கடைகிறார்கள். தயிரை மோராக்க ஒட்டேன் என்று கிருஷ்ணனும் ஓடி வந்து வெண்ணெய் சாப்பிடுகிறானாம். அப்படிப்பட்ட வெண்ணெய் வாசனருங்குழலாட்சியர், வெண்ணெய் வாசனையுடன் இருக்கக்கூடியதான கூந்தலை உடைய ஆட்சியர்கள். அவர்கள் கடையும் பொழுது கட்டை விழுத்து அந்த ஆயாசத்தினால் உடை நாற்றத்தை மறைக்கும்படியான வெண்ணெய். தெருவெல்லாம் காவி கமல் திருக்காக்கரை. ஆட்சியர் ஒருத்தி மட்டுமல்ல, எல்லா தெருக்களிலும் ஆட்சியர் குலமே கடைகின்ற வெண்ணெய். மத்தினால் ஓசைபடுத்த தைரரணம் உத்யாயதீனாம் அரவிந்த லோச்சனம் பிரஜாங்கனானாம் திவமஸ்பிருஷத்வனிகி தத்னஸ்திர்மந்தன சப்தமிஸ்ரிதோ நிரத்ததே ஜனதிசா மமங்கலம். தாமரக்கண்ணனை நினைத்து பாடுகிற கோபஸ்திரீகளின் சப்தமானது தயிர்கடையும் ஓசையுடன் கூடிக்கொண்டு எல்லா திசைகளிலும் இருக்கக்கூடியதான அமங்கலங்களை எல்லாம் போக்குகின்றன. ஸ்ரீவைகுண்டத்தையும் எட்டி நின்றது. அப்பொழுது கிருஷ்ணனுடைய அழகிலே சௌந்தர்யத்திலே தோற்றுப்போன கோபிகாஸ்திரிகளுடைய விரகத்வனி தயிர் கடையிற ஒளியோடே கலந்து பரமபதத்திற்கு சென்றதாம். அப்பொழுது கிருஷ்ணனுடைய குணங்கள் பூமியில் இறங்கி வந்ததாம். மலையிலே இருப்பாரை போல உயர இருப்பதே என்று வசைபாடுவதாக இருந்தது. முப்போதும் கடந்து இண்டிய வண்ணை. இப்படி வெண்ணை உண்டவாயான். முராரி என்ற அசுரனை கொன்றான். அந்த வீர சரித்திரத்தை கேட்ட ஒரு கோபிகாஸ்திரி மிகவும் பயந்து போய் பத்தமாக அம்மா பக்கத்தில் நிற்கிறாள். அவளை பார்த்த அந்த தாயா தயிர் பால் வெண்ணெய் நெய் இவற்றை கொடுத்து விற்றுவா என்கிறாள். விற்க போன இடத்திலேயும் கிருஷ்ணன் ஞாபகம்தான் இவளுக்கு. விக்ரேது காமா கில கோப கன்யா முராரி பாதார்த்திக சித்த விருத்திகி தத்யாதிகம் முகவசாதவோச்சது கோவிந்த தாமோதர மாதவேதி. விற்க போனவள் தயிர் வேணுமா பால் வேணுமா நெய் வேணுமா என்று கேட்காமல் கோவிந்தன் வேணுமா தாமோதரன் வேணுமா மாதவன் வேணுமா என்று கேட்டினார். அப்படி மத்தினால் ஓசைப்படுத்த தயிர் அரவம் கேட்டிலையோ, இப்படி கேட்கவில்லையா அப்படிங்கிறார். ஈசிகீசன்னங்கும் ஆணைச்சாத்தன். ஆணைச்சாத்தன் எல்லாம் தங்களுக்குள் பேசிக்கொள்வது ஹரி 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 என்று ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்வது போல இருந்ததா? அது உன் காதில் விழவில்லையா அப்படிங்கிறார். வெள்ளை சுரிசங்கொடாழியேந்தி தாமரை கண்ணன் என் நெஞ்சினூடே
புள்ளைக்கடா என்ன வார்த்தை காணீர் என் சொல்லி சொல்லுகேன் நன்னை வீரால் வெள்ள சுகம் அவன் வீட்டிருந்த வேத ஒளியும் விழா ஒளியும் பிள்ளை குழா விளையாட்டொளியுமரா திருப்பேரையில் சேர்வண்ணானே. சாம வேதத்தின் ஒளியும் விழா ஒளியும் சிறுவர்களின் விளையாட்டு ஒளியும் எம்பெருமானும் அவனது உற்சவத்தின் பேச்சுக்கடையே இருப்பதால் ஈர்க்கப்பட்ட செந்திருப்பேரியில் எழுந்தொழியிருக்கும் எம்பெருமான் கருடனை சற்று விலகச் சொல்லி அந்த உற்சவ காட்சிகளை கண்டாராம். இங்கு கீஜி கீஜன்னு இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து போல இருப்பதால் அதை பார்க்க வெளியே வரமாட்டாயா பேய்பெண்ணே அப்படிங்கிறார். பேய்பெண்ணே, சாத்விக பிரகதி இல்லாதவர்களுக்குத்தான் இப்படி முரட்டு தூக்கம் வரும். அசோகவனத்தில் சீதையை பயமுறுத்தி கொண்டிருந்த ராட்சசிகள் விடியற் காலையில் நித்ராவசம் உபகதாக, நித்ரை தூங்குவது போல உள்ளது நீ உறங்குவது என்கிறார்கள். எச்சரக்ஷாம்சி ராஜசாகா என்றபடி ராஜசர்கள் அரக்கர்கள் பிரேதான் பூதகணாசான்யே என்று தாமசர்கள் பூத பிரேத பிசாசுகள் இவளை தாமச பிரகிருதி என்று பேய் பெண்ணே என்று அழைக்கிறார்கள். பிள்ளை இருப்பவள் அதையும் பொருட்படுத்தவில்லையாம். ஸ்ரீமத் பாகவதம் அவதூதர் மிகவும் சந்தோஷமாக துள்ளி குதித்துக் கொண்டு தெருவில் போவதைக் கண்ட யது மகாராஜா தங்கள் சந்தோஷத்திற்கு என்ன காரணம் என்று கேட்க, எனக்கு 24 ஆச்சாரியர்கள் இருக்கிறார் என்று சொன்னாராம். தேனை சேகரித்து வைக்க கூடாது என்று தேனியிடம் தெரிந்து கொண்டேன், அது ஒரு ஆச்சாரியன். சொந்த வீடு இல்லாமல் மற்ற ஜந்துக்களின் புற்றில் சந்தோஷமாக வாழும் பாம்பு ஒரு ஆச்சாரியன். உடல் வளர்ந்தாலும் தேய்ந்தாலும் ஆத்மா அழியாது என்பதை காட்டும் சந்திரன் ஒரு ஆச்சாரியன். அதே போல ஒரு பட்சி தன் பத்னியிடம் காலை உணவு தேட செல்வதற்கு முன் தெற்கு திக்கில் இருந்து ஒரு வேடன் வருவான், அவன் பெயர் யமன், அவனால் நமக்கு ஆபத்து உண்டு என்று கூறியதை நானும் கேட்டதால் பட்சியும் ஒரு ஆச்சாரியன். நீ வெளியே வந்தால் இதுபோல் பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாமே பேய்பெண்ணே. பேய் பிடித்தவள் போல் எம்பெருமானை அனுபவிப்பவளே, நீ வெளியே வர வேண்டும். விடிந்ததற்கான அடையாளத்தை கூறுகிறார். ராசும் பிறப்பும் கலகலப்பகை வேர்த்து வாசனருங்குழல் ஆச்சியர்மத்தினால் ஓசை கொடுத்த தைரவம் கேட்டிலேயோ நாயக பெண் பிள்ளாய். சொன்னதற்கெல்லாம் எதிர்வாதம் செய்ததால் மிகவும் தேஜஸ்வினியாக இருக்கக்கூடிய இவள் தங்கள் கூட்டத்திற்கு நாயகியாக வர வேண்டும் என்று உறங்குவதற்கு மட்டும் தலைவியோ, உன்னை காணாமல் பொழுது விடிந்தும் விடியாதது போல் இருக்கிறோம் தலைவியே என்று முதலில் தாழ்த்தியும் பிறகு உயர்த்தியும் பேசுகிறார்கள். கைங்கர் பகவதேக போகைகி நித்தைரணவீன ரசார்திரபாவைகி நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்ச பாவைகி மத்தேவதை பரிஜெய்ஸ்தவ சங்கசிய. இப்படி அனவரதம் நித்திய கைங்கரியம் செய்யக்கூடிய நித்திய சூரியர்களுடைய கூட்டத்தில் சேர வேண்டும் என்று, அதேபோல் இவளும் நான் உங்களுக்கு அடிமை என்றோ என்று துணுக்குற்று எழுந்து கதவை திறக்க வேண்டும் என்றும், நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் கேசவத விற்த்தாந்தத்தை கூறுகிறார்கள். அவள் ஆஸ்திரித ரக்ஷணார்த்தமாக பரித்ராணாய சாதுனாம் என்றும், அவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, நாங்கள் பாடுவதை நீ கேட்டுக்கொண்டே படுத்திருக்கிறாயா, கேசமுடையாய் மிக்க தேஜஸை உடையவளே என்று உன்னை கண்டு நாங்கள் வாழும்படியாக கதவை திறக்க வேண்டும் என்று அழைக்கிறார்கள். பேசின பேச்சரவம், இங்க பேச்சரவம் என்பது திவ்ய பிரபந்தங்கள் போன்ற பாஷா பிரபந்தங்கள் ஓதுபவர்கள். பேச்சு கதா ஸ்ரீமத் பாகவதம் விஷ்ணு புராணம் போன்ற கதைகள், வாதம் என்னும் தத்துவ கிரந்தங்கள், காசு பணம் அந்தனர் மாடு வேதம் பிறப்பு அதனை மூலமாக கொண்ட பிறந்த ஸ்மிருதி இதிகாச புராணங்கள், கைபெயர்த்தல் பூர்வபக்ஷம் சித்தாந்தம், அந்த பக்ஷங்களுக்கு தகுந்தவாறு நிர்வாகம் பண்ணுவது, வாச நறுங்குழல் ஆச்சாரியன் மூலமாக பெற்ற ஞானம், மத்தினால் ஓசைப்படுத்த பிரவச்சன பர்யந்தம் மனனம் செய்தல், தயிரறவம் மீமாம்சாதி விமர்சனம், இப்படி உபய வேதாந்த விமர்சனம் செய்தால் நிஷ்கர்ஷம் நாராயணன் மூர்த்தி கேசவன் பிரம்மா ருத்ரன் போன்றவர்களுக்கு காரணமானவன் நாராயணனே ஆலோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரித்த புனப்புனா இதமேகம் சுனிஷ்பண்ணம் ஜேயோ நாராயணோ ஹரிஹி என்று நாராயணன் நான்முகனை படைத்தான்,
நான் முகனும் தான் முகனாய் சங்கரனைத்தான் படைத்தான். பகவத் விஷயத்தை காட்டிலும் பாகவத விஷயமே சிறந்தது என்பதை அறிந்தும் மறந்திருப்பவரை எழுப்புவது. காசும் பிறப்பும் கலகலப்ப திருமந்திரம் துவயம் சர்ம ஸ்லோகங்களும் ஒன்றோடொன்று சேர்ந்து துவனிப்பது. தயிரரவம் திவ்ய பிரபந்த அனுசந்தானம் தேசமுடையாய் திரை பகவத் அனுபவத்தை உண்டான சந்தோஷத்தை எங்களுக்கும் காட்டு என்று இவளை எழுப்புகிறார். பொய்க பூதம் பெயாழ்வாழ்ந்து என்ற கணக்கிலே இங்க பூதத்தாழ்வார்க்கு மங்களாசாசனம் பண்ணுகிறார். துலாசிரவிஷ்டா சம்பூதம் கல்லோலமாலினா தீரே புல்லோற்பலான் மல்லா கிரியாமீடே கதாம்சகம். பொய்கை ஆழ்வார்க்கு மறுநாள் அவதரித்தவர் ஊர் திருக்கடல் மல்லை மாதவி புஷ்பம் நட்சத்திரம் அவிட்டம் நவமி புதன் சுக்லம் அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக இன்புருக சிந்தை இடுதிரியாக இன்புருகி ஞான சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனான் என்று பூதத்தாழ்வாருக்கு ஒரு மங்களாசாசனம் பண்ணுகிறாள் ஆண்டான். செவிலாட்சி சிம்மாய கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம சிவதே வராக மகாதேசிகாய நம சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நம ஸ்ரீமதே கோதாயை நமஹ.